பாடி ஹேர் ரிமூவல். தமிழில் பாடி ஹேர் ரிமூவல் பற்றின வீடியோ இதுதான் ஃபஸ்ட் வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்காங்க. பட் அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிகாஸ் நார்மலாக யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி, நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் அதை எப்படி சிம்பிளாக பண்ணலான்னு மட்டும்தான் யோசிப்பேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸை இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ மூலமாக பாடி ஹேர் ரிமூவ் பண்ணுறதுல நீங்கள் ஏதாச்சும் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மென்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய், என் பேர் நவி. நான் ஒரு ஃபேஷன் இன்ஃப்ளூயன்ஸர். நம்மளோட சேனலில் மென்ஸ் ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், க்ரூமிங் இது ரிலேட்டடான வீடியோஸ்லாம் ரெகுலராக மேக் பண்ணிட்டு இருக்கோம். மேக் ஷோர் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் ஏஆர் ஸ்டஃப்ஸ். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போவோம். அது இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, 90s கிட்ஸ் அதுக்கு முந்தின ஜென்ரேஷன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் இருக்கிறது, கையில் ஹேர் இருக்கிறது, செஸ்ட் ஹேர் வச்சுருக்கிறது, அப்புறம் காலில் இந்த மாதிரி பாடியில் ஹேர் இருக்கிறது, ஒரு ஆண்னா ஹேர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் நிறைய பேர்கிட்ட இருந்துச்சு. இன்கேஸ் நானும் 90s கிட் தான். என்னோடய செட்டில் இருக்கவங்க, என்னோட சேம் ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க கூட நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மென்ஸ்னால் கை காலில் முடி இருக்க தான் செய்யும், விமன்ஸ் மாதிரி வேக்ஸ் பண்ணிக்கிட்டு, விமன்ஸ் மாதிரி ஷேவ் பண்ணிட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நாம் வந்து இது ஒரு அழகுக்காகவோ வேறு எந்த பர்பஸ்க்காகவோ பண்ணல. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அன்வான்டடான ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு ரீசன், நம்மளோட ஹேர் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அதிகமாக ஸ்வெட் ஆகும், தென் பேடான ஆர்டர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சில கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஹேரை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களோட பாடி க்ளீனாக இருக்கும். அண்ட் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா கரடிக்கு முடி முளைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய அன்வான்டடான ஹேரை நம்ம இதுக்காக தான் ரிமூவ் பண்ணுறோம். விமன்ஸ் ரிமூவ் பண்ணுறாங்க, மென்ஸ்லாம் ரிமூவ் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம் மட்டும்தான். பட் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதை உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் பாடி ஹேர் ரிமூவ் பண்ணுறதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாடி ஒரு நல்ல ஷேப்பில் இருந்தாலும் பாடியில் ஹேர் இருக்கிறது மூலமாக அது நல்லா விசிபிளாக தெரியாது. ஒன்ஸ் உங்களோட பாடி ஹேரை நீங்கள் ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிசிக்கே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். பிக்சர் சாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். பிரதர்ஸ், கமிங் பேக் டு த டாபிக், இப்போ நம்ம பாடி ஹேர் ரிமூவல் பற்றி பார்த்துருவோம். ஸோ பேசிக்காக நம்ம எந்தெந்த பார்ட்லலாம் ஃபஸ்ட்டு நம்மளோட ஹேர் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்த்துருவோம். ஸோ டாப்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களோட ஹேர்ஸோட அவுட்டர் சைடில் இருக்கக்கூடிய ஹேர்ஸை ரிமூவ் பண்ணணும். தென் உங்களோட நோஸோட சைடில் வளரக்கூடிய ஹேர்ஸ், அன்வான்டட் ஹேர்ஸை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும். தென் நம்மளோட செஸ்ட் ஹேர் அண்ட் செஸ்ட்லேருந்து கனெக்ட் ஆகக்கூடிய அப்டமன் ஹேரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். தென் நம்மளோட அண்டர்ஆர்மில் இருக்கக்கூடிய ஹேர் ரிமூவ் பண்ணணும். அப்புறம் ப்ரைவேட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹேர், தென் நம்மளோட லெக்ஸில் இருக்கக்கூடிய ஹேர், நம்மளோட ஹேண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஹேர். இப்போ சொன்னேன் இந்த ரீஜனில் க்ரோ ஆகிற ஹேரெலாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ரெண்டு ட்ரிம்மர் நமக்கு தேவை. ஸோ எதுக்காக ரெண்டு ட்ரிம்மர் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு ரேசர் ப்ளஸ் ஷேவிங் க்ரீம் தேவை. நெக்ஸ்ட்டு எக்ஸாக்டாக இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி ஒரு சிசர் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ ரெண்டு ட்ரிம்மர் சொல்லியிருந்தேன். ஒரு ட்ரிம்மர் ஆப்வியஸ்லி நம்மளோட ஃபேஷியல் ஹேரை ட்ரிம் பண்ணுறதுக்கு நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அந்த ட்ரிம்மர் வந்து நல்ல கொஞ்சம் காஸ்ட்லியான, நல்ல குவாலிட்டியான ட்ரிம்மராக வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக நான் எனக்கு என்னோடய பர்சனல் யூஸ்க்கு வாங்கின ட்ரிம்மர், பாம்பே ஷேவிங் கம்பெனியில் உள்ள ட்ரிம்மர் நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அந்த ட்ரிம்மர் என்னோட யூஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட பெஸ்ட் பை லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ட்ரிம்மர் நம்மளோட ஃபேஷியல் ஹேருக்கு. அந்த ஃபேஷியல் ஹேருக்கு ட்ரிம் பண்ணுற ட்ரிம்மரை இன்னும் சில நம்மளோட பாடி பார்ட்ஸில் ட்ரிம் பண்ணலாம், தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களோட ஹேர்ஸோட அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடிய ஹேர், தென் உங்களோட செஸ்ட் ஹேர் அண்ட் செஸ்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஸ்டொமக் ஹேர்ஸ், தென் உங்களோட கையில் இருக்கக்கூடிய ஹேர், தென் உங்களோட காலில் இருக்கக்கூடிய ஹேர். காலில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய ஹேர்ஸ் வரைக்கும் உங்களால் வந்து அந்த ட்ரிம்மர் வச்சே நீங்கள் ட்ரிம் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. நெக்ஸ்ட்டு நம்ம நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் பார்த்துருவோம். ப்ரைவேட் ஏரியாவிலலாம் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிம்மரை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இது பெரிய தப்பு. ஸோ இந்த மிஸ்டேக்கை யாரும் பண்ணாதீங்க. இதனால் உங்களுக்கு ஸ்கின் இரிட்டேஷன் வரலாம், ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ரெண்டு ட்ரிம்மர் வாங்க சொன்னேன், ஒரு ட்ரிம்மர் நான் இப்போ சொன்ன ஏரியாக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த செகண்ட் ட்ரிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ப்ரைவேட் ஏரியாக்காக மட்டும், ப்ரைவேட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹேர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ட்ரிம்மர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2000 ருபீஸ்க்கு மேலே தான் இருக்குது நல்ல ட்ரிம்மர். பட் அது உங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, உங்களால் ஒரு நார்மல் ட்ரிம்மர் வச்சு நீங்கள் உங்களோட ப்ரைவேட் ஏரியாவை ட்ரிம் பண்ணலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ப்ராண்டில் இருக்கக்கூடிய ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் பை ட்ரிம்மர். ஸோ அந்த ட்ரிம்மரோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அரௌண்ட் ஒரு 500 ருபீஸ்க்குள்ளே வரும் அந்த ட்ரிம்மரை உங்களோட ப்ரைவேட் ஏரியாவுக்குன்னு மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா
பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் உங்களோட ப்ரைவேட் ஏரியாவை நீங்கள் ட்ரிம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் கார்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி கொதிக்கி வச்ச ஹீட் வாட்டரில் ஒரு 5 to 10 minutes நீங்கள் போட்டு வச்சுருங்க. எதுக்காக அப்படின்னா, ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியாஸ் இருந்துச்சு அப்படின்னா அது மூலமாக கில் ஆகிரும். அல்லது டெட்டால் வச்சு கூட நீங்கள் ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். நீங்கள் சரியாக வாஷ் பண்ணாமல் அகைன் அண்ட் அகைன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எதுக்காக நான் வந்து ஷேவ் பண்ணாமல் உங்களோட ப்ரைவேட் ஏரியாவை ட்ரிம் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஷேவ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் சோப்பை வச்சு ஃபோம் வர வச்சு அதை வச்சு ஷேவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரைவேட் ஏரியா எக்ஸசிவாக வந்து ட்ரை ஆகும், உங்களுக்கு பயங்கரமாக இரிட்டேஷன் இருக்கும். பொறுமையாக பார்த்து பார்த்து ஷேவ் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக பண்ணாலும் கட்ஸ் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஹேர் வந்து க்ரோத் அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரிம் பண்ண போகிறீங்க, ஷேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எடுத்த உடனே நீங்கள் வந்து ரேசர் வச்சு பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு சிஸ்டர்ட்டு கட் பண்ணிவிட்டு அந்த ஹேரை ஷார்டன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஷேவ் பண்ணணும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்கிறனால நீங்கள் டேரெக்டாக ட்ரிம்மர் வச்சே பண்ணிடலாம். ஷேவ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ட்ராபேக் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் ஷேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 4-5 days அப்புறம் சின்ன சின்ன ஹேர்ஸ் க்ரோ ஆகும்போது நீங்கள் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் ட்ரிம் பண்ணிங்க அப்படின்னா அந்த எண்ட் ஹேர் இருக்குது தெரியுமா, அதோட டென்சிட்டி வந்து கம்மியாகிடும். ஸோ க்ரோ ஆகிற ஹேர் மூலமாக உங்களுக்கு அதிகமாக இரிட்டேஷன்ஸ் இருக்காது. நீங்கள் எப்போ ஷேவ் பண்ணலாம் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, ரொம்ப முக்கியமான டைம் உங்களுக்கு ஷேவ் பண்ணணும், க்ளீனாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப மட்டும் ஷேவ் பண்ணிக்கோங்க. மற்ற டைம் நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற டைம்லாம் வந்து ட்ரிம் பண்ணுறதே பெட்டர். உங்களோட ப்ரைவேட் ஏரியாவை வந்து ட்ரிம் பண்ணுற ட்ரிம்மர் வச்சு எந்தெந்த பார்ட்டெல்லாம் நீங்கள் ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ப்ரைவேட் ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய பிளேஸ், தென் உங்களோட ஸ்க்ரோட்டமை சுற்றி இருக்கக்கூடிய பிளேஸ், அண்ட் ஸ்க்ரோட்டமுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அனல் கேனால் சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸில் க்ரோ ஆகக்கூடிய ஹேர், இது எல்லாத்தையுமே வந்து உங்களோட ப்ரைவேட் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணுற ட்ரிம்மரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன மெத்தட்ஸில் நீங்கள் ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ நம்ம கவர் பண்ணாத பார்ட் 2 பார்ட், ஒன்று நம்மளோட நோஸில் வளரக்கூடிய ஹேர், தென் நம்ம அண்டர் ஆர்ம் ரீஜியனில் வளரக்கூடிய ஹேர். ஸோ நோஸில் க்ரோ ஆகிற ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சின்ன சின்ன ஹேர்ஸ் இருக்கும், பெருசாக வந்து எல்லாருக்கும் க்ரோ ஆகாது. அண்ட் ஒரு சிலருக்கு க்ரோ ஆச்சு அப்படின்னாலுமே ஒன்ஸ் நீங்கள் அதை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும் க்ரோ ஆகிறது. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த சிசர் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பார்த்து ப்ராப்பராக நீங்கள் அதை வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டீசெண்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடிய அன்வான்ட் ஹேர் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட அண்டர் ஆர்ம் ரீஜியனில். ஸோ இதில் வந்து கட் பண்ணவோ ட்ரிம் பண்ணவோ செட் ஆகாது, நீங்கள் ப்ராப்பராக வந்து ஷேவ் பண்ணிடணும். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வளரக்கூடிய ஹேர் வந்து கொஞ்சம் ஹார்டான ஹேராக இருக்கும், அண்ட் கான்ஸ்டண்ட்டாக அடிக்கடி இது வந்து க்ரோ ஆகும். ஸோ இதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் அதிகமாக ஸ்வெட் ஆகும், அந்த ஏரியாஸில் க்ரோ ஆகிற பாக்டீரியாஸ் காரணமாக பேடான ஆர்டர் வரலாம். ஸோ அதை ப்ராப்பராக க்ளீன் ஷேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். பிகாஸ் இந்த வீடியோவில் என்னோட பாடியில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர்ஸை நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற சிம்பிள் மெத்தடை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் நான் வந்து ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது, அண்ட் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்க் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட மெசேஜுக்கு நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நாளைக்கு உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய், நவீன் ஃப்ரம் ஏஆர் ஸ்டஃப்ஸ்.